ஆர்கி நகர் தொகுதியில் பண பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் அது குறித்து தேர்தல் ஆணையத்தில் நாளை புகார் அளிக்க உள்ளதாகவும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் தெரிவித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் நிஷா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் இடைத்தேர்தல்னா பண தேர்தல்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த தடவையும் வந்து நிறைய பண பட்டுவாடா நடக்கிறதா வந்துட்டு தகவலும் வந்துட்டு வெளியாகிட்டு இதுக்கு உங்க கட்சி சார்பில் எலெக்ஷன் கமிஷன்ல எதுவும் புகார் எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்களா நாளைக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவொடனே நாங்கள் போய் பார்ப்போம் சீப் இல்லை அவர் இன்னும் வரைக்கும் வந்துட்டு இந்த தொகுதிக்கு வந்து அவரோட கேம்பெயினுக்கு வர்றதை பற்றி இன்னும் எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை இது வந்து உங்களுக்கு பின்னடைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா எந்த அரசியல் கட்சி தலைவரும் இது வரைக்கும் அறிவிக்கல ஸோ கடைசியாக தலைவர்கள் வந்து கடைசி கட்டத்தில் தான் வருவாங்களே தவிர முதல் கட்டத்தில் தேர்தல் தேதி அறிவித்தவனே வேட்புமனு முடிஞ்ச உடனே இறுதி வேட்பாளர் பற்றி அறிவித்தவனே எந்த அரசியல் கட்சி தலைவரும் வரமாட்டாங்க இறுதியில் தான் வருவாங்க நிச்சயமாக எங்கள் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் பிரச்சாரத்துக்கு நிச்சயமாக வருவார்